Dear students, last video vada lesson mudinjichu. Ipa adutha nama paakadhu tick the correct answer. Seriya? Un book la pudhu book na page number 46 la irukum. Seriya? Palaya book vechirundinga adu vandu page number 48 la irukum. Seriya? Seri. Ipa nama adutha un note eduthuka lesson mudichaachu. Eppayum pola unnude geography note eduthuka. Yerney adha moonu lesson eludhi mudichirukom. Ipa naalavada lesson 4 and pottu agricultural appdin solli lesson per eludhikka eludittu rom letter 1 and pottu tick the correct choose the correct answer nama pottu eludhikalam seriya pottu eludhikka first question horticulture means horticulture na enna appdin ketrukanga a vandu growing of fruits and vegetables yani unakku do you know nu or box la idella kuduthirundanga seriya growing of fruits and vegetables b vandu primitive farming c vandu growing a wheat appdin solli kuduthirukanga okay va ipo idula answer vandu a da adoda answer a n potu answer n potu a n potu growing of fruit and vegetables tick pannirken solli nee tick pannada over class ku na sollikite da irken appo answer vandu enna idu a growing of fruits and vegetables next second question golden fiber refers to enna appdi ketukanga a vandu t second b cotton c vandu jute ekne nam sollirkom inda nar da enna or tango நார் பொருள் அப்படினு சொல்லி கோல்டன் ஃபைபர்னா நார் பொருள் அர்த்தம் சரியா அது எது அப்படினு சொல்லி பார்த்தா ஜூட் சி ஜூட் தான் அதோட ஆன்சர் போட்டுக்க அடுத்து थर्ड क्वेश्चन தி லீடிங் प्रोड्यूसर ஆஃப் காபி காபி தயாரிக்கல முதல் இடத்துல இருக்கிற நாடு எது அப்படினு சொல்லி பார்க்கறப்ப ஏ பிரேசில் பி இந்தியா சி வந்து ரஷ்யா கொடுத்திருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஏ பிரேசில் சரியா ஆன்சர்னு போடுற இந்த क्वेश्चन எழுதிக்க சூஸ் எழுதிக்க எழுதி முடிச்சிட்டு ஆன்சர் போட்டு ஏ பிரேசில் அப்படினு சொல்லி எழுதி முடிச்சிடு இந்த சூஸ் ஃபுல்லாக படித்து எழுதி நோட்டில் எழுதி முடிச்சுட்டு எழுதி முடித்த உடனே அதை ஒருதடா படித்து ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி பார்த்துக்க சரியா நெக்ஸ்ட்டு ரோம் லெட்டர் டூன்னு போட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் போட்டுக்க ஆன்சர்ஸை நம்ம பின்னாடி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குது கொஸ்டின் ஆன்சர் உன் நோட்டில் ஆன்சர் த ஃபாலோயிங் ரோம் லெட்டர் டூன்னு போட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் போட்டுக்க சரியா உன் புக்கில் பேஜ் நம்பர் 46ல இருக்குது அதில் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த 5 கொஸ்டினில் 2 கொஸ்டின் மட்டும்தான் நம்ம புக்கை பார்த்து எழுத போகிறோம் மிச்சம் எல்லாமே உனக்கு நான் கைட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து அமுச்சுடுவேன் நீ அதை பார்த்தே நீ நோட்டில் காப்பி பண்ணிடுற சரியா அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பேஜ் நம்பர் 38ல இருக்குது சரியா அப்புறம் செகண்டு தேர்டு எல்லாமே உனக்கு நான் கைடில் உனக்கு காமிச்சிடுவேன் ஃபோர்த்து கொஸ்டின் அதே மாதிரி பேஜ் நம்பர் 42ல இருக்குது வாட் இஸ் பிளானிட்டேஷன் அக்ரிகல்ச்சர் இதுவும் பேஜ் நம்ப புக்கில் வந்து பேஜ் நம்பர் 42ல இருக்குது ஃபிஃப்த்து கொஸ்டினும் உனக்கு வந்து இது நான் கைடில் உனக்கு கைடு அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்து உனக்கு நான் கொடுத்துருவேன் நீ என்ன செய்கிறாத அப்படியே பார்த்து நீ என்ன செய்கிற காப்பி பண்ணி நோட்டில் காப்பி பண்ணி எழுதிடு சரியா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் இதில் வந்து உனக்கு செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இருக்குது சரியா செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நீ புக்கை பார்த்து எழுதிக்க செகண்ட் கொஸ்டின் இந்த வீடியோவை அப்படியே ஆன் பண்ணி வச்சு நீ என்ன செய்கிற இதை பார்த்து அப்படியே நோட்டில் காப்பி பண்ணிக்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நேம் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் அக்ரிகல்ச்சர் எந்த மாதிரி விவசாயத்துக்கு தேவையானக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து த ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ரிலீஃப் ரிலீஃப்னால் அது இருக்கிற இடம் நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடம் சரியா செகண்ட் ஒன் வந்து சாயில் கண்டிஷன் அந்த இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை மூணாவது வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை சரியா நாலாவது ரெயின்ஃபால் அது என்ன மலையளவு இதுதான் ஒரு விவசாயத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதோட செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு ஒரு லைன் லீவ் பண்ணி அண்டர்லைன் பண்ணிடு ஒரு கொஸ்டின் முடித்த உடனே ஒரு லைன் லீவ் பண்ணி அண்டர்லைன் பண்ணு அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் என்றைக்குனாலும் ஒரு நாள் நோட்டை ஸ்கூல் கொண்டு வர சொல்லி கரெக்ஷன் நாங்கள் கொடுப்போம் சரியா அதனால் நீ எழுத தெரியாது எழுத மாட்டோம் நினச்சிட்டு இருக்காது அடுத்து தேர்டு கொஸ்டின் வாட் இஸ் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வாட் ஆர் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சரியா ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்னது அது அதோட டிஸ்அட்வான்டேஜ் அதனால் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் போட்டுக்க சரியா இட் இஸ் மெயின்லி ப்ராக்டிஸ் இன் த திக்லி ஃபாரஸ்டட் ஏரியா in this cultivated a plot of land clearly by the feeling the trees of burning them the ashes of these mixed with the soil crops are grown maize yarn potatoes cassavas are the main crops grown in this type of cultivation when the soil loses the fertility the land is abandoned of the cultivator moves the new plot
The main area of these cultivators are Amazon Basin, Northeast India, part of Southern Asia of the tropical Africa. The cultivation is also known as the slash and burn cultivation. இது உனக்கு லெசன் நடத்துகிறப்பே நான் சொல்லியிருக்கேன். ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னால் இடம்பெயர் முறையில் பயிர் பண்ணக்கூடிய ஒரு முறை தான். சரியா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு. இது வந்து அதிகமாக திக்காக ஃபாரஸ்ட் ஏரியா எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் இருக்குது. ஒரு பயிரை வளர்க்குறாங்க, அதாவது மைஸ், யான், பொட்டேட்டோ இந்த மாதிரியான ஒரு கிராப்ஸை வளர்க்குறாங்க. வளர்த்து முடித்த உடனே அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த அப்படி எரிச்சிட்டு இன்னொரு இடம் தேடி பயிர்றாங்க. சரியா, அப்போ அந்த இடத்துல அதே மாதிரி அந்த பயிரை விதை போடுறாங்க, வளர்க்குறாங்க, அதை வளர்த்து அந்த கிழங்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு அந்த இடத்த எரிச்சிட்டு போயிடறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமாக இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா, அதுதான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி சரியா, இட் இஸ் வெரி டிஸ்டர்டிவ், இட் காசஸ் டீஃபாரஸ்டேஷன், இட் கேன் பி காசஸ் ஆஃப் சாயில் எரோஷன். இதோட தீமைகள் என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, இவங்க வந்து ஒரு சுற்றுச்சூழலில் நண்பர்கள் இருக்கும் ஒரு இடத்துல செட்டில்டாக இருந்தால் தான் சுற்றி இருக்கவங்க எல்லாம் பழக்க முடியும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, இடம் பெயர்ந்து இடம் போய்கிட்டே இருக்காங்க. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்ட்ராக்டிவான ஒரு ஆபத்தான ஒரு விளைவு செய்யக்கூடிய ஒரு தொழில். சரியா, அடுத்து இட் காசஸ் டீஃபாரஸ்டேஷன், இது வந்து ஒரு காடுகளோட அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். அதோடு இல்லாமல் இதன் மூலமாக நிறைய மண் இறைச்சல், சாயில் எரோஷன், மண் அரிப்பு ஏற்படுறதுக்கான காரணமும் இதில் அதிகமாக இருக்குது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ இது செகண்ட் க்வெஸ்சனு, தேர்டு க்வெஸ்சன் இருக்குது. ஃபஸ்ட் க்வெஸ்சன் புக்கை பார்த்து எழுதுகிற, செகண்டும் தேர்டும் இந்த வீடியோவை பார்த்து எழுதிடுற, எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன் என்னது, வாட் இஸ் பிளானிட்டேஷன் அக்ரிகல்ச்சர், அது உன்னுடைய புக்கில் தான் பேஜ் நம்பர் 42 இருக்குது. இப்போ அடுத்து ஃபோர்த்து க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் அக்ரிகல்ச்சர். சரியா, உன் புக்கில் பேஜ் நம்பர் 38 இருக்குது. அது புது புக்குனால் 38 வரும், பழைய புக்குனால் பேஜ் நம்பர் 40 வரும். சரியா, நீ குழப்பிடாத, லெசன் ஆரம்பிக்கிற பேஜில் இருக்கக்கூடிய ஒரு மூணாவது பேராகிராஃப். சரியா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் டிரான்ஸ்மேஷன் கொடுத்துக்கு, செகண்ட் பேராகிராஃப் ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். மூணாவது பேராகிராஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்க ஒரு பேராகிராஃப். சரியா, அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி, இட் இன்க்ளூட்ஸ் க்ரோயிங் கிராப்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ரேரிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக். சரியா, இதுதான் இதுக்கோட ஆன்சர். ரெண்டே ரெண்டு லைன் தான் இருக்குது, நீ மாற்றி எழுதிடாத. அக்ரிகல்ச்சர்னு சொல்லி லெசன் ஆரம்பிக்கிற இடத்துல மூணாவது பேராகிராஃபில் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி ஆரம்பிக்கும். அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி, இட் இன்க்ளூட்ஸ் க்ரோயிங் கிராப்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ரேரிங் லைஃப் ஸ்டாக். இதுதான் என்னது, விவசாயம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். சரியா, இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனோட ஆன்சர். நீ கரெக்டாக எழுது. உனக்கு அடையாளத்துக்கு வேணால் அந்த வேர்டு ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் நேராக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற அந்த பேராகிராஃப். சரியா, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் குறிச்சிக்க, கரெக்டாக குறிச்சிட்டு என்ன செய்கிற, நோட்டில் அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிரு. சரியா, எழுதிட்டு எழுதுகிறப்பே படிச்சுக்கிட்டே எழுது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், படிச்சுட்டே எழுது. உனக்கு ஒரு எக்ஸாம் வந்தாலும் வரும் டிசம்பரில், 80 மார்க்ஸு அப்படிங்கிறப்ப நீ இப்போதே படித்தாதான் உனக்கு ஈஸியாக இருக்கும்.